are two permutations. நம்ம கண்டுபிடிக்க போறது f dot g. ரொம்ப ஈஸியா பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன f கொடுத்திருக்காங்கன்னு தெரியும், g கொடுத்திருக்காங்கன்னு தெரியும். f dot g கண்டுபிடிக்க போறோம்னா f என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 1 2 3 4 4 2 1 3 இது ஒரு பெர்முடேஷன். ஜி பார்த்து எழுதுங்க, இதுவும் கொஷினில் இருக்கும். 1 2 3 4 2 3 4 1 கன்சிடர் டூ பெர்முடேஷன் எஃப் அண்ட் ஜி. தே ஆர் ஆஸ்கிங் எஃப் டாட் ஜி. நம்மளால் எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 1 2 3 4 இருக்கு இல்லைங்களா, இந்த 1 2 3 4 இருக்குங்களா, இதை எழுதிக்கணும். 1 2 3 4 இப்போ தான் கவனமாக இருக்கணும். இங்கேயும் 1 2 3 4 இருக்குது, எஃப்லேயும் 1 2 3 4 இருக்குது, ஜிலேயும் 1 2 3 4 இருக்குது. ஸோ 1 2 3 4 எழுதியாச்சு. எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கவனமாக பாருங்கள், 1 ஆஃப் 4 அப்போ 4 என்னன்னு பாருங்கள், 1 இதான் ஆன்சராக எடுத்துக்க போகிறோம். 1 ஆஃப் 4 எஃப்பில் 1 ஆஃப் 4 ஜியில் போய் பாருங்கள், 4 ஆஃப் 1 அப்போ 1 போட்டு. 2 ஆஃப் 2 இங்கே போய் 2 என்ன பாருங்கள், 3 அப்போ 3 இங்கே எடுத்தே ஆகணும். பெரிய விஷயம் இல்லை. 2 ஆஃப் 2 இங்கே 2 என்னான்னு போய் பார்க்கணும், ஜியில் 3 எழுதியாச்சு. நீங்களே சொல்லுங்கள், 3 ஆஃப் 1 இங்கே 1 என்ன போய் பாருங்கள், 2. ஸோ அப்போ அந்த 2-ஐ தான் எடுத்துக்கணும். 4 ஆஃப் 3 இங்கே 3 என்ன போய் பாருங்கள், 4. இதுதான் ஆன்சர். இப்போ இங்கே எங்கே இருக்குது பாருங்கள், 1 3 2 4 எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். திரும்பி சொல்லட்டோமா, எஃப்பும் ஜியும் டூ பெர்முடேஷன். நம்ம எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்க போகிறோம். எஃப்ஐ பார்த்து ஏறும், ஜியை பார்த்து ஏறும். எஃப்பில் 1 ஆஃப் 4 இந்த 4-ஐ போய் ஜியில் பார்க்கணும். 4-க்கு என்னான்னு பார்க்கணும், 1 எழுதிட்டேன். 2 ஆஃப் 2 இங்கே 2-க்கு நான் போய் பார்க்கணும், 3 எழுதிக்கிறேன். 3 ஆஃப் 1 இங்கே 1-ன்னு பார்க்கணும், 2 எழுதிக்கிறேன். 4 ஆஃப் 3 3-க்கு நான் உங்கள் பார்க்கணும், 3 ஆஃப் 4 எழுதிட்டேன். ஸோ அப்போ ஆப்ஷனில் போய் பார்க்கணும், 1 3 2 4 ஸோ ஆப்ஷன் டி தான். இது மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்சரை சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ.